தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பானவர்களே, இன்னும் ஒரு அருமையான நாளை ஆண்டவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே அவருடைய படி அனைத்தும் நிறைவேறும். அவருடைய வாழ்க்கைக்கு செவிமடுத்து என்னுடைய வாழ்க்கையை அவருடைய பார்வையிலே நாம் நிறைவேற்றவும் வர வேண்டி திருப்பதியை ஒப்புக்கொள்வோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடம் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். இறைவா, உம்மையும் பிறரையும் அன்பு செய்வதில் திருச்சட்டத்தின் எல்லா கட்டளைகளும் அடங்கி இருக்கச் செய்தீரே. உம் கட்டளைகளை கடைபிடிக்கும் நாங்கள் முடிவில்லா வாழ்வுக்கு வந்து சேரும் தகுதி பெற எங்களுக்கு அருளீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். எஸ்றாமொழியிலிருந்து வாசகம். கடவுளின் கோவிலை கட்டும் பணியை தடை செய்யாதிருந்தார். ஜூதர்களும் ஆளுநரும் ஜூதர்களின் மூப்பர்களும் கடவுளின் கோவிலை அது முன்பு இருந்த இடத்தில் மீண்டும் வெளிப்பட்டது. ஜூதர்களின் மூப்பர் கடவுளின் கோவிலை கட்டுவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி ஆணை பிறப்பிக்கின்றேன். அவர்கள் வேலை தடைப்படாதபடி அதற்கான முழு செலவை பேராற்றின் அக்கறை பகுதியிலிருந்து வரும் வரியாக அரச வருவாய் என்று கொடுக்க வேண்டும். தாரியோ என்கிறானே இக்கட்டளையை பிறப்பித்தது. இது சரிவர நிறைவேற்றப்பட வேண்டும். இறைவாக்கினர் ஆகாயும் இத்தோவின் மகன் சேகரியாவும் இறைவாக்கு உரைத்ததன் விளைவாக ஜூத மூப்பர்கள் கோவிலை கட்டினர். வேலையும் முன்னேறி கொண்டிருந்தது. இஸ்ரேலின் கடவுளது ஆணையாலும் பாரசீக மன்னர்களான சைரசு, தாரியோ, அர்தசஷ்டா ஆகியோரின் கட்டளையாலும் அவர்கள் கட்டப்பட்ட பணியை முடித்தனர். மன்னர் தாரியோ ஆட்சி 6ஆம் ஆண்டிலே அதார் திங்கள் 3ஆம் நாளிலே கோவில் வேலை நிறைவுற்றது. இஸ்ரேல் மக்கள் குருக்கள், லேவியர், அவர்கள் களத்திலிருந்து திரும்பி வந்த ஏனையோர் கடவுளின் கோவிலின் அர்ப்பண விழாவை அக்களிப்புடன் கொண்டாடினார்கள். கடவுளின் கோவில் அர்ப்பண விழாவின் 100 கலாய்களையும் 200 செம்மறி கிடார்களையும் 400 செம்மறி குட்டிகளையும் ஒப்புக் கொடுத்தார்கள். இஸ்ரேல் உல கணக்கின்படி 12 வெள்ளாட்டு கிடார்களை இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் பாவபோக்கும் பலியாக செலுத்தினார்கள். மோசேயின் நூலில் எழுத உள்ளபடி எருசலேமின் கடவுளின் பணிக்காக குருக்களை அவர்கள் பிரிவின்படியும் லேவியரை அவர்களின் துறைகளின்படியும் அவர்கள் நியமித்தார்கள். மேலும் அடிமை தரத்திலிருந்து திரும்பி வந்த மக்கள் பாஸ்கா விழாவை முதல் மாதத்தில் 14ஆம் நாள் கொண்டாடினர். குருக்களும் லேவியரும் ஒன்றிணைந்து தங்கள் தூய்மைப்படுத்தி கொண்டாடினர். அவர்கள் தூய்மையானவர்கள், அடிமை தரத்திலிருந்து திரும்பி வந்த எல்லா மக்களுக்காகவும் சகோதர குழுக்களுக்காகவும் தங்களுக்காகவும் அவர்கள் பாஸ்கா ஆட்டுக்குட்டியை கொன்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உங்கள் பதிலாக மகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். மகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன். எருசலேமே, இதோ நாங்கள் அதிகரித்து வைத்த உன் வாயில்களில் நிற்கின்றோம். கட்டப்பட்ட நகர் ஆகும். ஆண்டவரின் திருக்குலத்தார் அங்கே செல்கின்றனர். இஸ்ரேல் மக்களுக்கு இட்ட கட்டளைகளுக்கு இணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்த செல்வார்கள். அங்கே நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றன. அவை தாவீது வீட்டாரின் அரியணைகள். அக்காலத்தில் இயேசுவின் தாயும் சகோதரர்களும் இயேசுவிடம் வந்தார்கள். ஆனால் மக்கள் திரளாக இருந்த காரணத்தால் அவரை அணுக முடியவில்லை. உம் தாயும் சகோதரர்களும் உம்மை பார்க்க விரும்பி வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று இயேசுவுக்கு அறிவித்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து, இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்களே என் தாயும் என் சகோதரர்களும் ஆவார்கள் என்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி. எங்களுடைய வாழ்க்கையிலே உறவு முறைகளை நாம் மதிப்பதுண்டு, பேணுவது உண்டு. அநேகமாக இந்த உறவுகள் பிறப்பினால் அல்லது இரத்த உறவினால் உருவாகுவதை நாங்கள் பார்க்கிறோம். சொல்வார்கள், தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடு என்று சொல்லி அந்த இரத்த உறவு அவளுக்கு பிடிப்பானது, ஒருவரை நினைக்கின்ற அந்த வல்லமை கொண்டது. ஆனால் இன்றைய நாளில் இறைவார்த்தையிலே இயேசு அதையும் தாண்டி இன்னும் ஒரு பரந்த விரைந்த உறவு இருக்கிறது என்பதை நமக்கு எடுத்து காட்டுகின்றார். அந்த உறவு இரத்த உறவையும் தாண்டி ஒரு ஆன்மீக ரீதியிலே கடவுளோடு எங்களை இணைக்கின்ற ஒரு பாரிய ஒரு பெரிய குடும்பத்தை உருவாக்குகிறது என்பதை தெளிவுபடுத்துகிறார். இறைவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வாழுகின்றவர்கள் இந்த புதிய உறவை உருவாக்க முடியும் என்பதை நமக்கு எடுத்துச் சொல்கிறார். இவ்வாறு கடவுளுடைய வார்த்தையின் அடிப்படையிலே எங்களுடைய உறவு அமைகின்ற பொழுது கடவுள் எங்கள் தந்தையாக, நம்மை சுற்றி இருக்கின்ற எல்லாருமே சகோதரர் சகோதரர்களாக, ஏன் இயேசுவே என்னுடைய சகோதரனாக, இயேசுவே என்னுடைய தாயாக மாறக்கூடிய வல்லமையை இந்த ஒரு காரியம் இறைவனுடைய வார்த்தை எங்களுக்கு ஏற்படுத்தும் என்பதை ஆண்டவர் எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோம், வாசிக்கின்றோம், தியானிக்கின்றோம், படிக்கின்றோம். ஆனால் அது எங்களுடைய வாழ்க்கையில் செயலூக்கம் பெறுகின்ற பொழுது, இந்த கேட்ட வார்த்தையை நாம் கடைப்பிடிக்கின்ற பொழுது இந்த உறவு வலுப்பெறுகிறது என்பதை ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். ஆண்டவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது என்பதை ஏற்றுக்கொள்வோம். அந்த வல்லமை உள்ள வார்த்தையின் அடிப்படையில் இயேசுவனுடனான உறவை வலுப்படுத்த வளப்படுத்த வல்லமை தாரும் ஆண்டவரே என்று இந்த திருப்பலியை நாம் ஜெபிப்போம், மன்றாடுவோம். அன்றைய அனைத்துறை நிறைவானி வாழ்ந்து பெறுகிறாக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாம் இந்த ஆபத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளையும் மனித உழைப்பின் பயணமான இந்த ஆபத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். அன்றைய அனைத்துறை நிறைவானி வாழ்ந்து பெறுகிறாக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாம் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடி மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பாடமாக மாறும். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும் படி மன்றாடுங்கள். ஆண்டவரையும் மக்களின் காணிக்கைகளை கனிவுடனே செல்லமை வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் இவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணக அருள் அடையாளங்களால் பெற்றுக் கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக கொண்டாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானி. ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உண்மை ஏற்றுவாறு புகழ்கின்றன. உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உண்மை போற்றுகின்றன. எனவே வானதூதர் Good night. Hektarun, în Brahi este Hristovin, fără Hektarun, ca direct în Rum. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்காதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருளீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.